Hi friends, நம்ம இந்த 0.1 கம்பரட்டி பேப்பர்ல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நீங்க பார்க்குற இந்த போர்டோட நேம் வந்து வீடியோக்கு கீழ வரும். இப்போ வந்து 250 வாட்ஸ் வைக்கிறோம். ஒரு 100 வாட் சப் ஃபோர் கனெக்ட் பண்ணிக்கோங்க. போர்டு 12 வோல்ட்ல இருந்து 24 வோல்ட் வரை சப்ளை வந்து சப்போர்ட் பண்ணும். இது வந்து ப்ளூடூத் MP3 பேனல். இந்த பேனல் வழியாக நம்ம ஆடியோ போர்டு ஆடியோ இன்புட் கொடுக்க போகிறோம். இந்த பேனலோட உங்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் ப்ளஸ் ஆடியோ பின் பவர் பின் சேர்ந்தே வரும். இதுக்கு வந்து 5 வோல்ட் டிசி இன்புட் கொடுத்தா போதும். இது வந்து 12 வோல்ட் ஏசி டு டிசி பவர் சப்ளை. இந்த அடாப்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம மெயின் போர்டுக்கும் ப்ளூடூத் போர்டுக்கும் பவர் சப்ளை கொடுக்க போகிறோம். இது பேர் டேட்டா அக்சசரிஸ். இது ஸ்பீக்கர் போர்டு கனெக்ட் பண்ணுறதுக்கான போர்டு நெட்டெல்லாம் இதிலே இருக்கும். அடுத்து 7805 ஐசி. இந்த ஐசி வழியாக தான் நம்ம ப்ளூடூத் போர்டுக்கு பவர் சப்ளை கொடுக்க போகிறோம். அடுத்த பொருள் ஆன் ஆஃப் ஸ்விட்ச். இது பவர் ஆன் ஆஃப்காக யூஸ் பண்ணியிருக்கேன். இது 2-pin ஸ்பீக்கர் கனெக்டர். இது சப்வூஃபர் கனெக்ட் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். சவுண்ட் பார் வால் மவுண்ட் பண்ணுறதுக்காக 2 கிளாம்ப் எடுத்திருக்கேன். அடுத்தது ஸ்பீக்கர்ஸ். இதெல்லாம் ஓல்டு தான். இது பழைய டிவிலேருந்தும் கம்ப்யூட்டர் ஸ்பீக்கர்லேருந்து எடுத்தது தான் எல்லாமே. இப்போ நமக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ சவுண்ட் பார் ஹவுசிங் செஞ்சுக்கலாம் வாங்க. இந்த சின்ன சின்ன ஒட் பீஸ்லாம் வந்து சைடில் வைக்க போகிற போர்டுக்கு சப்போர்ட்டுக்காக கொடுத்துருக்குறேன். இந்த சின்ன ஒட் பீஸ் எதுக்காகனா பின்னாடி வைக்க போகிற வால் மவுண்ட் கிளாம்புக்காக பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த பின் வந்து டிசி ஃபீமேல் பின்னு. அடுத்து ஆன் ஆஃப் ஸ்விட்ச்சு. இது அடுத்து இந்த சப்வூஃபர் கனெக்ட் பண்ணுறது தான் பின் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. எல்லாம் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு.
இந்த ஐசியோட கனெக்ஷன் வந்து வீடியோட கடைசியில் கொடுத்துருக்கேன். நம்மளோட சவுண்ட் பார்க்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வாங்க சவுண்ட் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ்லாம் எல்லாமே நான் லோக்கல் ஷாப்பிங் தான் பண்ணேன், எதுவுமே ஆன்லைனில் வாங்கல. Thank you.